ஸோ த்ரீ லைஃப் லெசன்ஸ் என்னோட எக்ஸ் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. ஸோ எக்ஸ் அப்படின்னு மீன் பண்ணுறது நான் என்ன மீன் பண்ணலன்னா என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அதில் நிறைய இருக்குது. ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப், என்னோட என்ன சொல்கிறது, என்னோடய பாஸ்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப், இது எல்லாத்துலேயுமே இருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு மூணு இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். டைட்டில் ஒரு நல்ல ஒரு கிளிக் பைட்டாக இருக்கும்னு நினைப்பீங்க, பட் இட்ஸ் நாட் அ கிளிக் பைட் அட் ஆல். கண்டிப்பாக இதில் ஒரு ரியல் டூத்தை நான் உங்களுக்கு எடுத்து வைக்க போகிறேன். இந்த வீடியோ பார்க்குறது நீங்கள் ரிக்ரெட் பண்ணவே மாட்டீங்க, பிகாஸ் நல்ல ஒரு வேல்யூ இந்த வீடியோவில் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க. ஸோ இஃப் தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங், லெட்ஸ் கெட் இன் டு திஸ் வீடியோ. பிஃபோர் தட் லெட்ஸ் ரோல் த இன்ட்ரோ. நம்பர் ஒன், அண்டர்ஸ்டாண்டிங் த வேல்யூ ஆஃப் மை பாக்கெட். அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். என் பாக்கெட்னா என் பாக்கெட்டை திறந்து பார்க்கும்போது 18 இயர்ஸ்லையோ 19 இயர்ஸ்லையோ ஒரு 100 ரூபீஸ் இருந்தால் கூட எங்கள் அப்பா அம்மாவோட காசாக இருக்கும், இல்லைனா நான் அந்த இடத்துல எந்த ஒரு வேலையுமே பண்ணலன்னு அர்த்தம். பட் இப்போ இருக்கிற உங்களுக்கு இருக்க டெக்னாலஜி லெவலில் நீங்கள் நிறைய அச்சீவ் பண்ணலாம், என் நம்பர் ஆஃப் அச்சீவ்மெண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். பட் அதை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. சப்போஸ் நீங்கள் அதை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க, உங்கள் ஃபோன் இன்டர்நெட் எல்லாத்தையும்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா நான் நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தேன். அதாவது ஒரு நாளைக்கு 2-3 படத்துக்கு போவேன், 4 படத்துக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக சுற்றுவேன். ஸோ இந்த இடத்துல நான் கற்றுக்கிட்ட ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து நிறையா நாங்கள் வந்து இதை பண்ணணும் மச்சான், அதை பண்ணணும் மச்சான், யூடியூப் சேனல் ஆரம்பிக்கும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மதன் கௌரி, இர்ஃபான்சியோ, அப்புறம் வந்து யார் இன்னொருத்தர் ஒரு சேனல் இருக்குமே மைக் செட், இந்த மாதிரி சேனல்ஸ்லாம் அப்போ தான் வந்துச்சு. ஸோ நாங்கள் என்ன யோசிச்சேன், இந்த மாதிரி பண்ணணும் ரிவ்யூஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்னு யோசிச்சு வச்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் எப்போ பேசுவோம்னா, சாப்பிடும்போது ஃப்ரெண்ட்ஸ் 5-4 பேர் சேர்ந்துட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது இதெல்லாம் பேசுவோம். பட் அதே சமயத்தில் ஒரு கேம் நடக்கும் போதோ, அப்புறம் அடுத்து ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தோம்னாவோ அதை அப்படியே மறந்துடுவோம். ஸோ இது வந்து எங்களுக்கு என்ன லெசன் கற்றுக் கொடுத்துச்சுன்னா, அந்த ஸ்பாட்லேயே இப்போ மார்க்கெட்டில் ஒரு வேல்யூ இருக்குது, மார்க்கெட்டில் ஒரு கேப் இருக்குது ஒரு விஷயத்துலனா அப்பயே போய் பிடிச்சிடணும் அப்படின்னு நாங்கள் இப்போ ரிக்ரெட் பண்ணுறோம். சீரியஸாக நாங்கள் இப்போ ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சிருந்தா எங்கேயோ இருந்திருப்போம், நம்ம சேனல் வந்து இந்நேரம் எந்த இடத்துல பீக்லன்ஸில் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் தான் நினைக்கிறேன். எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு, என்கிட்ட கேமரா இருந்துச்சு, ஆண்டனா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேமரா இருந்துச்சு, மைக் வாங்கியிருக்கலாம், சென்னையில் இருந்தேன், லொக்கேஷன்ஸ் இருந்துச்சு, நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டர்ஸே கம்மி, அப்போயே எங்களுக்கு ஒரு நல்ல பேஷன் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணாமல் நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செலவு பண்ணுறது, கேர்ள்ஸுக்கு செலவு பண்ணுறது, கேர்ள்ஸோட படத்துக்கு போகிறதுக்கு செலவு பண்ணுறது, இப்படியே எங்கள் லைஃப் போச்சு. ஸோ அப்போ எனக்கு ரியலைசேஷனா, ஒன்று வந்து இது எங்கள் காசு இல்லை, என் காசில் போயிருந்தால் நான் கொஞ்சம் நல்லா ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பேன், அது கூட நடக்கலை. அந்த இடத்துல எங்கள் அப்பா அம்மா காசை நான் வேஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல கொஞ்சம் சேவிங்ஸ்லேயோ இல்லை என்னோடய டேலண்ட்லேயோ இல்லை என்னோடய பேஷன்லேயோ கொஞ்சம் போட்டிருந்தேன்னா இன்றைக்கி ஒரு கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எக்கச்சக்க பாசிபிலிட்டிஸ் இருந்திருக்கும். இந்நேரம்லாம் ஆடி காரு, பிஎம்டபிள்யூ, பைக்குன்னு போயிட்டு இருந்திருக்கலாம். ஸோ அந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் நான் கற்றுக்கிட்டது, இப்போ யூஸ் பண்ணலினா உங்களால் ஐ திங்க் எப்போவுமே யூஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இட்ஸ் தர் வெரி பெஸ்ட் டைம் டு மேக் மணி இன்டர்நெட் இன் ஆன்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் பண்ணும்போது ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ண நினச்சது, ஈவன் என்னோடய கசின் நேற்று உட்காந்து அந்த புக் ஆடியோ சம்மாரி கேட்டுட்டு இருந்தான், தட் இஸ் அட்டாமிக் ஹேபிட்ஸ். வந்து நல்லாயிருக்கு ப்ரோ, படிக்க படிக்க நல்லாயிருக்கு ப்ரோன்னு ஒரு 11th ஸ்டாண்டர்ட் பையன் கேட்டுகிட்டு இருந்தான். யூ வில் நாட் பிலீவ் இட், பட் எஸ்டர்டே நைட் கேட்டால் இன்றைக்கி காலையிலையும் ஒரு 2 எபிசோட்ஸ் படித்தான லைக் கேட்டுட்டு இருந்தான் நினைக்கிறேன். அவனுக்கு என்ன சொன்னேன்னா, ப்ரோ இது வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஹேபிட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ப்ரோ, சீரியஸாக நான் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு நான் இந்த ஆடியோ புக் சம்மாரி கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ நான் வந்து கேட்டு பாரு, புக்கு படிக்க தான் போர் அடிக்குது, இதில் கேட்டு பாருன்னு சொல்லியிருந்தேன். அவன் சொன்ன ஒரு கருத்து தான், 11th ஸ்டாண்டர்ட் பையன் சொன்ன கருத்து தான், நல்லா இருக்குது ப்ரோ, இன்னும் நிறையா கேட்கணும், லைக் நிறைய தெரிஞ்சிக்கலாம் போல் அப்படின்னு அவனுக்கு தோணியிருக்குன்னா உங்களோட லைஃப் எவ்வளோ தூரம் சேஞ்ச் ஆகும்னு நினச்சி பாருங்க. ஸோ அட்டாமிக் ஹேபிட்ஸ் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங்காக இருந்திருக்கு. ஸோ நீங்கள் அதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி பவர்ஃபுல் ஹேபிட்ஸை பில்ட் பண்ணணும், கெட்ட பழக்க வழக்கங்களை எப்படி விடணும் அப்படிங்கிறத பற்றி கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதை நீங்கள் கொக்கோ எஃப்எம்ல கேட்கலாம். ஏன் கொக்கோ எஃப்எம்ல ரீஜனல் லாங்குவேஜ் தமிழில் உங்களால் கேட்க முடியும், உங்களால் எல்லா ஆடியோ புக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்துக்க முடியும், ஒரு எபிசோட்ஸுக்குமே ஆடியோ கிளாரிட்டி இருக்க போது. ஸோ புது புது ஆடியோ புக்ஸ்லாம் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போது. ஸோ உங்களுக்கு உங்கள் லைஃபை பெட்டர் பண்ணுறதுக்கு குக் எஃப்எம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் யாருக்குமே புக்கை உட்காந்து படிக்கவோ அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவோ பிடிக்காது, ஆடியோ ஃபார்மேட்டில் கிடையாது, 2 hours அந்த புக்கோட கருத்து நம்ம தெரிஞ்சிக்கலாம், அது நம்மளோட லைஃப் ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ஸில் கூட பார்த்துருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திஸ் டைம் 60% அவங்களோட ஆனுவல் பிளானில் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்க போது, இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 899
இருக்கிறது உங்களுக்கு இப்போ 359ல் 1 இயர் ஆனுவல் பிளான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நம்மளோட கூப்பன் கோட் சூப்பர் 60 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60% ஆஃபர் கிடைக்க போகுது. கம்ப்ளீட்டாக லைஃப் சேஞ்சிங்காக இருக்கும். யூ ஹேவ் டு பிலீவ் மீ. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ப்ரொவைட் பண்ணுறேன், போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சன் லைக் சீரிஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃபீட்பேக் சஜஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட அதோட கூகுள் ஃபார்மோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. அப்சல்யூட்லி வர்த் இட்டாக இருக்கும். இட் வில் பி சோ லைஃப் சேஞ்சிங். நம்பர் 2, மை எக்ஸ் கிட்டேருந்து நான் கற்றுக்கிட்டது. மீன்ஸ் என்னோட பாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஷிப், என்னோட பாஸ்ட் பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ், இது எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டதுன்னா எதையுமே ரொம்ப வேகமாகவோ ரொம்ப ஃபாஸ்ட்டாகவோ எடுத்துகிட்டு போகக்கூடாது. நம்மளோட ரியாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காமல் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறத நான் ரொம்ப 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 லேட்டாக கிடச்சி லேட்டாக நண்பா ரொம்ப லேட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன் நண்பா. என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு நண்பாங்கிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் டூ மச் ஆஃப் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ஸும் ஃப்ரெண்ட்ஷிப்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டிசாஸ்டர்ஸ்லாம் முடிஞ்சிருக்கு. ஸோ ஏன்னா இந்த டீனேஜ்லேருந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நிறைய பீப்புள் இருப்பாங்க. ஒரு ஒருத்தரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு எனக்கு டைம் சரியாக போச்சு. ஸோ அதில் வந்து ஒருத்தரை விட்றோம், ஒருத்தரை விடலாம். அதில் வந்து என்னோட பர்சனல் ஆசைகள் இருக்குது, இந்த பொண்ணை பேசினா அந்த பையன் ஒத்து போனால், அதனால் பொண்ணு கிட்ட போய் நிறையா பேச ஆரம்பிச்சுது, அதனால் பர்சனலாக ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்க ஆரம்பிச்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இதனால் என்ன ஆச்சுன்னா எனக்கு ரியலாக பாசம் காட்டினாங்க பார்த்தீங்களா, அவங்கள நான் மறந்துட்டேன். தட் இஸ் மை பேரண்ட்ஸ். இந்த இடத்துல நிறைய பேர் தப்பு போடுவோம் இந்த பாயிண்ட்டை. ஸோ நம்ம பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்குறத நம்ம வந்து அப்சல்யூட்லி அப்படியே மறந்துடுவோம். ஸோ அதை நம்ம மறக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எங்கள் அப்பா என் கூட இல்லை, ஆனால் எங்கள் அப்பா கட்டின வீட்டில் தான் நான் இருக்கேன், எங்கள் அப்பா போட்ட படிப்பில் தான் நான் இருக்கேன், எங்கள் அப்பா என்னென்ன செஞ்சாரோ அதனால தான் நான் உருவாகியிருக்கேன். அப்சல்யூட்லி இந்த மாதிரி தான் எல்லார் வீட்லேயும் இருக்க போகுது. பட் அவங்கள பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டோம். எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு நான் ஓப்பனாக கேமராவில் சொல்கிறேன், எங்கள் அப்பா இன்னர்ஸ் கூட எங்கள் துணிக்கடை வச்சுருக்கோம், பட்டாப்பட்டி ட்ரையர் தான் போடுவார். உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்கிறேன். அதை கூட எங்கள் அப்பா எப்படி பண்ணுவார்னா, ஒரு ஃபுல் பட்டாப்பட்டி எடுத்து 2 மீட்டர் கிழிச்சு ஒரு நல்ல ஒரு இன்னர் வேறு தைச்சிக்க மாட்டார். அதில் பிட்டு பிட்டாக போயிருக்கும் பார்த்தீங்களா கடையில், அதை எடுத்து ரெண்டு ஒட்டை வச்சு தைப்பார். ரெண்டுமே ஒரு ஒரு கலர் இருக்கும், ஒரு கால் ஒரு கலரில் இருக்கும், இன்னொரு கால் இருக்கும். ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு எதுக்காக செலவு பண்ணிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். அவர் நினச்சா நல்லா செலவு பண்ணியிருக்கலாம், எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுக்குறதுக்குள்ள அவர் ஐஃபோன் வாங்கியிருக்கலாம், அவர் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், அவர் எங்கள் அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிப் போயிருக்கலாம், என்னென்னமோ பண்ணியிருக்கலாம். பட் நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஃபர்ஸ்ட் பர்சன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 23-24 அப்புறம் நாம நல்லா இருக்கும்னு நினைக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் பார்ட்னர், நமக்கு அமைய லைஃப் பார்ட்னர் நம்ம மட்டுமே நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ இவங்களை ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண பாருங்கள். எல்லாத்துக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு, எல்லாத்துக்கூடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட பர்சனல் வேல்யூவை பில்ட் பண்ணுறதுக்கோ, உங்களோட பர்சனல் லைஃபை பில்ட் பண்ணுறதுக்கோ, உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ் உங்கள் அப்பா உங்கள் அம்மா உங்களோட பெஸ்ட் பார்ட்னரோட லைக் உங்களோட லைஃப் பார்ட்னரோட செலவு பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸில் என்கிட்ட இருக்க கான்டாக்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ ஐம் ஹேவிங். ஐ ஹேட் லைக் ஒரு தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன், அதில் விரலுட்டுன்ற மாதிரி ஒரு 10 பேர் தான் நான் இப்போ வரைக்கும் டெய்லி பார்த்து பேசுகிற அளவுக்கு இருக்கேன். ஸோ அதுக்காக நான் யார் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்கன்னு சொல்ல, அந்த ஒரு 10 க்ளோஸ் சர்க்கிளோட ஒருத்தவங்க ரொம்ப அதிக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டிங்கன்னா ஒரு ஹாய் பாய் தவிர வேறு எதுவும் அங்கே நடக்க போகிறதில்ல. ஸோ அவங்களுக்காக நீங்கள் நிறைய யோசிக்க போகிறீங்க, அதை இது பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கணும். ஸோ அதை நீங்கள் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா எது பர்ஃபெக்டான ரிலேஷன்ஷிப், எது உண்மை எது பொய்ன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளாரிட்டியோட வாங்க. தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் வந்து ஸ்டேட்டஸ் போட்டு அழுதுகிட்டு அப்புறம் ரியலைஸ் பண்ணுறது வேண்டாம். எனக்கு நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே ரியலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ தேட். நம்பர் 3, அவுட் ஆஃப் த பாக்ஸாக யோசிக்க மறந்து விட்டேன். ஏன்னா எல்லோரும் இது பண்ணுறாங்க, எல்லோரும் இப்படி பண்ணுறாங்க, எல்லோரும் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் அப்பா சொன்னது, எங்கள் அம்மா சொன்னது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறது, இதுதான் என் காதில் ஓடி நான் ஒரு பர்சனை உருவாகிட்டு இருந்தேன். அப்படி நான் உருவாகியிருக்கக்கூடாது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு யார் எவ்வளோ அட்வைஸ் சொன்னாலும், யார் எவ்வளோ கருத்துக்களை எடுத்து முன்னே வச்சாலோ, நான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறதா தான் இருக்கும் அந்த இடத்துல. என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி தான். பட் இதுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி தான் நிறைய பேர் இப்போ இருப்பீங்க. நீங்கள் உங்களோட லைஃப்பை டிசைட் பண்ண பாருங்கள். நல்லதோ கெட்டதோ அது உங்கள் கையில் இருக்கட்டும், அடுத்தவங்க கையில் போவேன். கெட்டது நடந்துச்சு, அவன் வந்து இவன் சொல்லி தானே என் வாழ்க்கை நான் ஆசமாக போச்சு, இவன் சொல்லி தானே அப்படின்னு உங்களோட ரிலேஷன்ஷிப்ஸ்லாம் பாதிக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் தப்பான வழியில் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், உங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணால் நீங்கள் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தம்மே அடிக்கிறதுனாலும் அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணுறீங்களா, இல்லை எல்லோரும் பண்ணுறாங்கிறதுக்காக பண்ணுறீங்களா? எல்லோரும் பண்ணுறாங்க அதனால் பண்ணுறேன், இது படத்தில் பண்ணாங்க அதனால் நான் பண்ணுறேன், ஒரு கெத்துக்காக பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறீங்களா? நிஜமாகவே உங்களுக்கு பிடிச்சி பண்ணுறீங்களா? இதை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிளாரிட்டிக்காக சொல்கிறேன். நீங்கள் தம் அடிக்கூட, தண்ணி அடிக்கூட, இது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். பட் அது பண்ணுறது கூட உங்களோட பர்சனல் டெசிஷனாக இருக்கணும். யாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு டெசிஷனை நீங்கள் எடுக்காதீங்க. நீங்கள் ஒருத்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி டெசிஷன் எடுத்தீங்கன்னா அது முக்கியதாக போகும். இவன் சொல்கிறான், இவன் வச்சிருக்கான், அவன் பண்ணியிருக்கான், அவன் பண்ணியிருக்கான், நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ளார போகிறதோ, இவன் பண்ணியிருக்கான், அவன் பண்ணியிருக்கான் அப்படி பண்ணுறேன், நீங்கள் தப்பான வழியில் போகிறதோ பண்ணாதீங்க. உங்களுக்கா தோணுச்சுன்னா பண்ணுங்கள், இல்லைனா டோன்ட் டூ தட். ஸோ இந்த 3 லெசனும் என் லைஃப்பில் நான் வந்து
நிச்சயமாக கற்றுக்கிட்டேன், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாகவே கற்றுக்கிட்டது. ஸோ நீங்களும் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிளாரிட்டியோடு இருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் என் உடம்புலாம் சரியாயிட்டு இருக்குது. ஸோ இப்போ தான் நான் வெளியில் வந்துகிட்டு இருக்கேன் என்னோட உடம்பு சரியாகிறதுலேருந்தே. ஸோ இன்னொரு நல்ல கான்டென்ட்டோட உங்களை நான் பார்க்குறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் யுவர் மேவரிக், டாடா, பை பை, டேக் கேர், பீஸ் அவுட்.